இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். இதுல வந்து அப்ளை பண்றதுக்கான டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வருகின்ற 28/8/2023 அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க, ஆன்லைன்ல வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. நவம்பர் 2023 உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 12வது வகுப்பு படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவங்க இந்த வாய்ப்பு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட் ரிக்ரூட்மெண்ட் செல்ல இருந்து இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமாக 2 விதமான போஸ்டிங் இருக்குது. பேன் இந்தியா ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் பொறுத்தவரையை இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு விழலாம், சென்னையிலையும் விழலாம், அதே மாதிரி கேரளாலையும் விழலாம், அல்லது பெங்களூர்லையும் விழலாம். எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் அப்படிங்கிறது போடுவாங்க. இதில் முக்கியமாக 2 விதமான போஸ்டிங் இருக்குது. அலுவலக உதவியாளருக்கு வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி வந்து கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. இதில் அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ பார்த்தீங்கன்னா எனி கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டரை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா 462 வேக்கன்சி இருக்குது. 12வது வகுப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஒன்று படித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னோம் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் சொன்னோம். இதே மாதிரி வந்து பேன் இந்தியா ரிக்ரூட்மெண்ட்டில் வேரியஸ் ஆஃபீஸஸில் டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் பேசிஸில் தற்பொழுது வந்து ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். இந்த ரிக்ரூட்மெண்ட் பொறுத்தவரை கவர்மெண்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்துருவோம். 1/1/2024 பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு 2 விதமான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா dsrvsindia.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிக்கலாம். நியரஸ்ட் காமன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது இமித்ராம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிட்டும் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிக்ரூட்மெண்ட் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் இந்த ரிக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 800 வந்து பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 300, மொத்தம் வந்து 800. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 300 பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் அவங்க பே பண்ணால் போதும். எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் அப்படிங்க கட்டிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ரீஃபண்டட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமை கூப்பிடுவாங்க. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போடுவாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சப்மிட் பண்ண வேண்டி இருக்கலாம். அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்த்த மாதிரி வந்து 12th முடித்தவங்க இல்லை டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி சொல்லிட்டோம். இவங்களுக்கு எக்ஸாமில் என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ரீசனிங், அரித்மேட்டிக் நியூமெரிக்கல் அபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. 200 மார்க்கு, 90 நிமிஷம் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து 60 கொஸ்டின், அதே மாதிரி வந்து மற்றபடி இருக்கக்கூடிய 2 டாப்பிக்லேருந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. 45% மார்க் பார்த்தீங்கன்னா மினிமம் எடுக்கிறவங்க தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. 1/3 மார்க் பார்த்தீங்கன்னா 1/3 அப்படிங்கிற மாதிரி மார்க் வந்து ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிடுவாங்க. 1 கொஸ்டினுக்கு 1/3 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி வந்து ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டருக்கு 16,000 சேலரி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 20,000 சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அப்ளை பண்ண நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டரில் எங்கே அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. பேமெண்ட் எப்படி கட்டுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க, ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவோம். நன்றி.